இந்த வருஷம் ஐபிஎல்ல சென்னைக்கு எதிரான 3 போட்டியிலுமே மும்பை டீம் வின் பண்ணியிருக்கிறதுனால சென்னைக்கு நாளைக்கு நடக்க இருக்கிற ஃபைனல் போட்டி ரொம்பவே சவாலாயிருக்கும். இப்போ அப்போன்னு கிரிக்கெட் ரசிகர்களை ஏங்க வச்சு கிட்டத்தட்ட 1.5 மாசமா நடைபெற்ற ஐபிஎல் தொடர்ல நாளைக்கு ஃபைனல் போட்டி நடக்குது. அதோட இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் திருவிழா முடிவடையுது. 2019 வருஷத்துக்கான ஐபிஎல் கப்பை வின் பண்ற நோக்கத்தோட முன்னாள் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸும் கரண்ட் சாம்பியனான சிஎஸ்கேவும் மோதுது. இந்த சீசன்ல சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் 3 தடவை நேருக்கு நேர் மோதிச்சு. இந்த 3 போட்டியிலுமே மும்பை தான் வின் பண்ணிருக்கு. இதனால ரெண்டு டீமோடையும் பலம் பலவீனம் பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மும்பை டீம்ல ஹிட்மேன் ரோஹித் சர்மாவோட தலைமையில மிக்சட் வேரியன்ட் சொல்லப்பட்ட சரியான கலவையில வீரர்கள் அணிவகுத்திருக்காங்க. ரோஹித் சர்மாவோட குறிப்பா ஹர்திக் பாண்டியா, பும்ரா ஆகியோரும் களம் கண்டு டீமோட வெற்றிக்கு பாடுபடுவாங்கன்னு சொல்லலாம். தல தோனியோட தலைமையிலான சிஎஸ்கே பத்தி சொல்லவே வேணாம். பேட்டிங்ல டூப்ளெசிஸ், வாட்சன், ரைனான்னு பெரிய பட்டாளமே இருக்கு. பவுலிங்லயே ஜடேஜா, ஹர்பஜன் சிங், இம்ரான் தாகிர் இவங்களும் இருக்காங்க. எல்லோருமே ஒன்றிணைஞ்சு ஒரே புள்ளியை நோக்கி விளையாண்டா மும்பைக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கலாம். இந்த கலவையில தான் குவாலிஃபயரோட செகண்ட் போட்டியில டெல்லியை சென்னை ரொம்ப ஈஸியா வின் பண்ணி ஃபைனலுக்குள்ள வந்துச்சு. ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் இதுவரைக்கும் 69 போட்டிகள் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் தான் 32 தடவை வின் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண டீம் 35 தடவை வின் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேடியத்தோட கண்ணோட்டத்தை வச்சு பார்க்கும்போது மும்பை டீமில் போன போட்டியில் விளையாண்ட ஜெயந்த் யாதவுக்கு பதிலாக மிச்சல் மெக்லகன் டீமில் இடம்பெறலான்னு சொல்லப்படுது. சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் சொதப்பின ஷர்துல் தாக்கூரை நீக்கப்படலானும் அவருக்கு பதிலாக முரளி விஜய் இல்லை துருவ் ஷரவ் இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கலான்னு சொல்லப்படுது. மும்பை இந்தியன்ஸோட உத்தேசப்பட்டியலில் ரோஹித் சர்மா, டீகாக், இஷான் கிஷான், சூரியகுமார் யாதவ், கரண் பொல்லாட், ஹர்திக் பாண்டியா, க்ருணால் பாண்டியா, மிச்சல் மெக்லகன் இல்ல ஜெயந்த் யாதவ், ராகுல் சாகர், லசித் மலிங்கா, ஜஸ்பீத் பும்ரா இவங்களார் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல சென்னை டீமை எடுத்துக்கிட்டோன்னா கேப்டன் தோனி, ஷேன் வாட்சன், டூப்ளெசிஸ், சுரேஷ் ரெய்னா, அம்பத்தி ராய்டு, முரளி விஜய் அல்லது துருவ் ஷரவ், ரவீந்திர ஜடேஜா, டுவைன் பிராவோ, தீபக் சஹர், ஹர்பஜன் சிங், இம்ரான் தாகிர் இவங்க எல்லாரும் நாளைக்கு போட்டியில களமிறக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சென்னை டீமும் மும்பை டீமும் இதுவரைக்கும் ஃபைனல்ல 3 தடவை நேருக்கு நேரம் மோதியிருக்கு. இதுல சென்னை ஒரே 1 தடவை தான் வின் பண்ணிருக்கு. அதன் பின்னால அடுத்தடுத்த 2 ஃபைனலையும் மும்பை டீம் தான் வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றுச்சு. இதனால 4வது தடவையா ஐபிஎல் ஃபைனல்ல சென்னையும் மும்பையும் மோதுது. இதுக்கு முன்னால அடைஞ்ச 2 தோல்விக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நாளைக்கு போட்டியில சென்னை கண்டிப்பா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரசிகர்களும் ஆவலோட காத்திருக்காங்க.